भारत माता की, भारत माता की। இப்பொழுது நமது ஜான்குமார் அவர்கள் நமது உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். பரத் மாதா கி, பரத் மாதா கி. நமது உள்துறை அமைச்சர் அவர்கள் ஜான்குமார் அவர்களுக்கு நமது தாமரை சின்னம் பதித்த காவியாடை அணிவிப்பார்கள். அடுத்ததாக நமது பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்காக வந்திருக்கும் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் நமது ஜான்குமார் அவர்களின் மகனார் இன்று நமது வந்திருக்கிறார். அவருக்கும் ஒரு மிகுந்த கரகோஷத்தை கொடுத்து வருக வருக என்று நாம் வரவேற்போம். பரத் மாதா கி, பரத் மாதா கி. அடுத்ததாக நமது முன்னாள் சபாநாயகர் அவர்களின் சகோதரனுமான வி பி ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய இணைய வந்திருக்கிறார். நல்லவர் என்று அனைவரால் புகழப்பெற்ற நல்லவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது நமது அமித்ஷா முன்னிலையில் இணையவிருக்கிறார். அடுத்ததாக நமது பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்காக வி பி ராமலிங்கம் அவர்களின் மகனார் வி பி ரமேஷ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வி பி ரமேஷ், விபி ரமேஷ் அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார். பரத் மாதா கி, பரத் மாதா கி. அடுத்ததாக இப்பொழுது நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ கே வெங்கடேசன் அவர்கள் இணையவிருக்கிறார். பரத் மாதா கி, பரத் மாதா கி, பரத் மாதா கி. அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கே அருள்முருகன் அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார். பரத் மாதா கி. அடுத்ததாக நம்முடைய சரவணன் அவர்கள் இணையவிருக்கிறார். சரவணன் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். பரத் மாதா கி, பரத் மாதா கி. அடுத்ததாக நம்முடைய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த ராமலிங்கம் அட்வொகேட் அவர்கள் இணையவிருக்கிறார்கள். பரத் மாதா கி, பரத் மாதா கி, பரத் மாதா கி. அடுத்ததாக நம்முடைய தாமோதர அவர்கள் இணையவிருக்கிறார்கள். பரத் மாதா கி, பரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பரத் மாதா கி, பரத் மாதா கி. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியை தொடங்கவிருக்கிறோம். அனைவரும் அவர்களது இருக்கையில் அமருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ரமேஷ்குமார் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். அவரை வருக வருக என பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வரவேற்கிறோம். பரத் மாதா கி, பரத் மாதா கி, பரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்கும் நமது தாமரை சின்னம் பொறித்த காவி ஆடை அணிவிக்கப்படுகிறது. இந்த ஒரு தருணத்திற்காக தான் நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருந்தோம். இந்த தருணம் நமக்கு வாழ்க்கையிலே மிக பொன்னாளாக நாம் கருத வேண்டும். அடுத்தது நமது மாநில தலைவர் எம்எல்ஏமான நமது பொன்னான மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் நம்முடைய உரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார். பரத் மாதா கி, பரத் மாதா கி. பரத் மாதா கி, பரத் மாதா கி. வந்தே, வந்தே. அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர், இரும்பு மனிதர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய
சாணக்கியர் திரு அமித்ஷாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மத்திய அமைச்சர் அர்ஜுன்ராம் மெக்வால் அவர்களே, புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்களே, இணை பொறுப்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்களே, நம்மவர் நமச்சிவாயம் அவர்களே, ஜான்குமார் அவர்களே, ஜான்குமார் அவர்களே மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ தீபாஞ்சன் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, செல்வகணபதி எம்எல்ஏ அவர்களே, வெங்கடேசன் தற்பொழுது இணைந்த வெங்கடேசன் அவர்களே, அனைவருக்கும் முதல்ல வணக்கம். முதல் முறையாக காரைக்காலில் இந்த சந்தை திடலில் வரலாறு காணாத அளவிற்கு 15,000 மேற்பட்ட கூட்டம் கூடிய கூட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கூட்டம், தேர்தல் பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் முதலாக காரைக்காலுக்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள், அதாவது காஷ்மீரில் கையை வைத்தால் நாடே கொந்தளிப்பும் சொன்னாங்க, Article 317, அதை பத்தி கவலைப்படாம பாராளுமன்றத்தில் என் உயிர் போனாலும் காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்று பிஜேபியினுடைய கொள்கையை அமல்படுத்திய அமித்ஷா அவர்களுக்கு அத்தனை பேரும் எழுந்து புதுச்சேரி மாநிலம் சார்பாக கரகோஷத்துடன் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் வழங்கிய இந்த தேசத்தை காஷ்மீரிலிருந்து காத்த அமித்ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் Article 370, அயோத்தி ராமர் கோயில், ஒரே நாடு ஒரே சட்டம், அதாவது எதை எதெல்லாம் நம் கனவு கண்டமோ, 50 ஆண்டுகள் எதை எதையெல்லாம் கனவு கண்டமோ அத்தனையும் தன்னுடைய வாழ்நாளில் உள்துறை அமைச்சராய் ஓராண்டில் நிறைவேற்றி காட்டிய சாதனையாளர் யார் என்ன, நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு காரைக்காலில் கால் வச்சுக்கிறார் அமித்ஷா அவர்கள். எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறார்களோ அங்க 100% வெற்றி உறுதி. முதல் முறையாக ஊபி அமித்ஷா அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும் போது ஊபிக்கு தேர்தல் பொறுப்பாளராக 2014 கொடுத்தாங்க. 80 சீட்டு பாராளுமன்ற சீட்டில் 73 சீட்டு வெற்றி, உலக அளவில் இமாலயில் சாதனை புரிந்தவர் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் என்பதை மறக்க முடியாது. ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் வராரு அப்படின்னாலே ஒட்டு மொத்தமா கால் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ட கனவு நினைவேறது. காங்கிரஸ் இல்லா புதுச்சேரி அப்படின்னு முடிவு பண்ணோம், 2 ஆண்டுகள் வேலை பார்த்தோம். இன்னைக்கு இதே மேடையில் உருவாக்கிறார் அமித்ஷா அவர்கள், காங்கிரஸ் இல்லா புதுச்சேரி உருவாயிடுத்து, அதோட மாற்று கருத்து கிடையாது. 50 ஆண்டுகள் நாராயணசாமி, ஃபாரூக், வைத்தியலிங்கம், சண்முகம் எல்லாமே ஒரே வாசகத்தை தான் சொன்னாங்க. காங்கிரஸ் ஓட்டு கேட்கும் போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, அப்ப காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்டாங்க. 50 ஆண்டுகள் புதுச்சேரி மாநிலம் எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. பிரதமருடைய அத்தனை ஸ்கீம், ஆவாஸ் யோஜனா, ஆயுஷ்மான், எந்த ஸ்கீமுமே நிறைவேற்றல. ஆனா நாமளும் அவங்க சொன்னதுதான் திருப்பி சொல்ல போறோம், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைப்பதுதான் நம்மளுடைய இலக்கு. இன்னைக்கு இந்த நாட்டில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இந்தியாவை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், 6 ஆண்டுகள் இந்த மாநிலத்தில் குண்டு வெடிக்காம கலவரம் நடக்காம முஸ்லீம்களா நம்ம தெளிவா சொல்லுவோம். முஸ்லீம் சொல்றாங்க இன்னைக்கு பிஜேபி முஸ்லீமுக்கு எதிரானதுன்ட்டு. நான் சொல்றேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆட்சியிலும் 6 ஆண்டுகள் மத கலவரம் நடக்காம இருந்த இந்தியா இருக்குதுன்னா அது இவங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய அமைச்சரவையில் நடந்த இதுவரை மத கலவரங்கள் கிடையாது, குண்டுவெடிப்பு கிடையாது, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, ஒட்டு மொத்தமும் இந்த தேசத்தை காக்கக்கூடியவர் ராமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அனுமனாக அமித்ஷா அவர்களும் இருப்பது காரைக்காலுக்கு நாங்கள் ஒரு சபதமா சொல்றோம். உங்கையில 30 சீட்டு இருக்குது புதுச்சேரி மாநிலத்தில், வருகின்ற 2021 30 சீட்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அரசு அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி வந்தே. அடுத்தபடியாக நம்முடைய அரசியல் ஸ்தானிகர், நம்முடைய காரைக்கால் மாநகருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாலே பேசுவார்கள். பாரத் மாதா கி,
பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத் மாதா கி. मेरे साथ बोलिए भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित प्रदेश अध्यक्ष पांडिचेरी के भारतीय जनता पार्टी के और विधायक वी स्वामीनाथन जी, जिन्होंने अभी अभी भारतीय जनता पार्टी ज्वाइन कर भारतीय जनता पार्टी को आगे बढ़ाने में बड़ी भूमिका निभाई है, ऐसे श्री ए नमशिवायम जी, हमारे प्रभारी और केंद्रीय मंत्री श्री अर्जुन राम मेघवाल जी, हमारे संगठन के प्रभारी श्रीमान निर्मल कुमार सुराना जी, श्री इम्बलम आर सेल्वम जी, आज जिन्होंने भारतीय जनता पार्टी ज्वाइन की है, ऐसे श्री जॉन कुमार जी खड़े हुए, जॉन कुमार जी एक्स एमएलए, श्री के वेंकटेशन जी, श्री अरुल मुर्गुन जी, श्री रामलिंगम जी, श्री वीपी रमेश जी, श्री वीटी रमेश जी, एडवोकेट वीवीएन रिचर्ड जी, श्री दामोदरन जी, श्री सरवन जी, और आज यहाँ पर मंच पर उपस्थित भारतीय जनता पार्टी के सभी नेतागण, और आज इस कराईकल की पवित्र भूमि पर आए हुए इतनी बड़ी संख्या में आए हुए प्यारे भाई और बहनों, वणक्कम नमस्कार। இந்த மேடையில் வீற்றிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும், சமீபத்தில் கட்சியில் இணைந்து கட்சியின் பெயரையும் புகழையும் உயர்த்தி கொண்டிருக்கும் திரு சுவாமிநாதன் அவர்களையும், மற்றும் இந்த மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களையும், திரு பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா அவர்களையும், நாம் ரிபீட் மத் கரோ பாக்கி பாத் பதாவ், அவர்கள் அனைவரையும் இங்கே வரவேற்கிறோம். இங்கே காரைக்காலில் புனித பூமியில் இத்தனை பெரிய கூட்டமாக வந்திருக்கும் மக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி போற்றி இந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஜ் மே ஜப் இஸ் மஹான் பூமி பர் ஆயா ஹூ தப் கராய்கல் அமையார் கோ याद कर उनको मैं प्रणाम करता हूं, जिन्होंने महिला जागृति के लिए, महिलाओं को समाज में प्रस्थापित करने के लिए छठी शताब्दी में बहुत बड़ा योगदान दिया। இந்த பூமியிலே தோன்றிய காரைக்கால் அம்மையார் 17ஆம் நூற்றாண்டிலேயே பெண்களின் மேன்மைக்காகவும் உயர்வுக்காகவும் குரல் கொடுத்தவர். காரைக்கால் அம்மையாரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். आज जब मैं यहां आया हूं, तब यही विराजमान तिरुनल्लर शनिश्वरन मंदिर के भगवान शिव को भी प्रणाम कर मैं मेरी बात की शुरुआत करना चाहता हूं। इंगे दर्पणेश्वर कोविल निरेंद्रकम तिरुनल्लर शनिश्वर भगवानेयम वणंगी पोत्री एन उरेई तोडंगुगिरेन। मित्रों, पांडिचेरी की भूमि, पुदुचेरी की भूमि बड़ी पवित्र भूमि है। यहां पर कई बार महाकवि सुब्रमण्यम भारती ने भी लंबे लंबे समय तक निवास किया, और श्री अरविंदो ने भी जब आध्यात्मिक यात्रा शुरू की तो पुदुचेरी को ही पसंद कर अपना आगे की जीवन की यात्रा को इस स्थान पर करने का निर्णय किया। कार्यकालीन पुनित भूमि पुदुचेरी लेदान महान பிரபல சித்தர்களும் தோன்றியிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். மகாகவி பாரதியார் இங்கேதான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார். அரவிந்தர் யோகியாக இந்த இடத்தை தான் தேர்வு செய்து தனது வாழ்நாளில் ஆன்மீக பணி செய்தார். மித்ரோ, ஆஜ் ஜப் மே யஹா ஆயா ஹூ, தில்லி மே
काफी सारे साथी मुझे मिल चुके हैं। मैंने पुदुचेरी की यहां की परिस्थिति के बारे में भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं से पूरी जानकारी ली है और मेरे राजनीतिक अनुभव के आधार पर मैं कहना चाहता हूं, अगले चुनाव में पुदुचेरी में भारतीय जनता पार्टी के नेतृत्व में एनडीए की सरकार बनने जा रही है। நண்பர்களே, இங்கே வந்திருக்கும் அனைவரையும் நான் ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் இங்கே புதுச்சேரியிலே இப்போது இங்கே வந்து இங்கிருக்கும் நிகழ்வுகளையும் என் கண்ணார கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நடந்திருக்கும் நிகழ்வுகளை என் அரசியல் அனுபவத்தை வைத்து உங்கள் முன் சொல்கிறேன். வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலேதான் புதிய ஆட்சி மலரப்போகிறது, இதுதான் உண்மை। मित्रों, हम जब से केंद्र में प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की सरकार आई 2014 से हम प्रयासशील थे कि पुदुचेरी छोटा सा प्रदेश है, केंद्र शासित प्रदेश है, ये पूरे देश भर के अंदर एक मॉडल राज्य बने। नरेंद्र मोदी जी ने 115 से ज्यादा योजनाओं को यहां भेजकर पुदुचेरी के सर्वांगीण विकास के लिए आगे कदम बढ़ाए, मगर यहां एक सरकार थी जो छोटी पॉलिटिक्स करना चाहती थी। इनके मन में डर था कि अगर ये योजनाएं पुदुचेरी के अंदर लोकप्रिय होती है तो उनकी नींव खत्म हो जाएगी। इन्होंने योजनाओं को नीचे नहीं दिया। नारायण स्वामी की सरकार इसके लिए जिम्मेदार है, मगर मैं आज आपको वादा करता हूं, एक बार आप भारतीय जनता पार्टी को मैंडेट दीजिए, एक छोटे से राज्य को हम भारत का गहना बनाकर दुनिया के सामने रखेंगे। நண்பர்களே, 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்த போதே இந்தியாலேயே இருக்கிற சின்ன மாநிலமான புதுச்சேரியை இந்தியாலேயே உதாரண மாநிலமாக மாடல் ஒரு பிரதேசமாக உருவாக்கி காட்டணும்னு முடிவெடுத்தார். 115 திட்டங்களை இந்த மாநிலத்துக்காக அனுப்பி வச்சார். ஆனா இங்க இருந்த அரசாங்கம் மிகவும் சின்னத்தனமாக மிகவும் கீழ்த்தரமாக நடந்து அந்த திட்டங்களை எல்லாம் வராம தடுக்கிற வேலையை மட்டும்தான் நாராயணசாமி பண்ணார். மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வராம கெடுத்துட்டார். ஆனா நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன், ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் அமர்த்தி பாருங்கள், புதுச்சேரி இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலமாகும். மித்ரோ, அபி அபி படா கோஹராம் மச்சா ஹை कि कांग्रेस की सरकार टूट गई, कांग्रेस के कुछ मित्र भारतीय जनता पार्टी में ज्वाइन हो गए। मैं आपको बताना चाहता हूं कि कांग्रेस आरोप लगा रही है कि भारतीय जनता पार्टी ने उनकी सरकार को गिराया। भाई, आपने मुख्यमंत्री ऐसा व्यक्ति बनाया था जो अपने सर्वोच्च नेता के सामने ट्रांसलेशन करने में भी झूठ बोले, इस प्रकार के झूठे व्यक्ति को आपने मुख्यमंत्री बनाया। நண்பர்களே, இங்கிருக்கும் காங்கிரஸ் ஆட்சி தானாக கவிழ்ந்து விட்டது. அதிலிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக பாரதிய ஜனதா கட்சியிலே வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாராயணசாமி அவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், அவங்க எல்லாம் என்ன நடக்கிறாங்களே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையே, உங்க தலைவருக்கே நீங்க பொய் சொன்னவராச்சே, அப்ப உங்க கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் பொய் சொன்னதுனால தானே அவங்க எல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க। மித்ரோ, मुझे मालूम नहीं है देश में बेस्ट रीलर अवार्ड दिया जाता है या नहीं दिया जाता है, मगर बेस्ट रीलर अवार्ड सबसे बड़ा झूठ बोलने का अवार्ड अगर दिया जाता है तो बेस्ट रीलर अवार्ड நாராயண சாமி ஜி கோ ஜரூர் மில்னா சாஹியே। உலகத்திலே நல்ல பொய் சொல்றவருக்காக ஒரு விருது கொடுக்கணும்னா அது உங்க முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தான் அந்த பொய் சொல்ற விருது கொடுக்கணும். மித்ரோ, உன்கி நஜர் புடுச்சேரி கே விகாஸ் கே லியே நஹி ஹோதி தி, உன்கி நஜர் காந்தி பரிவார் கி சேவா கர்னே மே ஔர் சரண் ஸ்பர்ஷ் கர்னே மே ஹி இன்கா தியான் ரஹதா தா। அவரோட எண்ணம், நோக்கம், செயல் எல்லாம் மக்கள் முன்னேறணும்னு நினைக்கலீங்க, அந்த காந்தி குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காங்களே டெல்லியில, அவங்க வளர்ச்சியை தான் நினைச்சு அவர் செயல்பட்டார், மக்கள் வளர்ச்சி பத்தி நினைக்கல। மித்ரோ,
आप मुझे बताइए, ये इतने सारे बड़े बड़े नेता पुदुचेरी के भारतीय जनता पार्टी ज्वाइन कर रहे हैं, कांग्रेस पार्टी वंशवाद और परिवारवाद के कारण केवल पुदुचेरी में नहीं पूरे देश भर में बिखर रही है। कांग्रेस के सिलेंदे ये लाता लेवर के लोग और तरह इंगे अंदर टिक कांगे इधर कारण है ना अंगे ना महाराजा मेरी कुड़म्बा अच्छी ना डकते ना सोल रहे पांडिचेरी मट्ट में ले मोत्ते इंडिया लेंदुम कांग्रेस कानामल पोगम क्योंकि वहां पर मेरिट का स्थान नहीं है। मैं पुदुचेरी की जनता को याद करना चाहता हूं, गत चुनाव में कांग्रेस पार्टी नमः शिवायम के नेतृत्व में चुनाव लड़ी और जब मुख्यमंत्री बनाने का बारी आई तो गांधी परिवार के पैर कौन पकड़ता है इसको मेरिट मानकर नारायण स्वामी को मुख्यमंत्री बना दिया। इससे बड़ा पुदुचेरी की जनता के साथ धोखा और कोई नहीं हो सकता। நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். நம்ம நமச்சிவாயம் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கிறோம் சொல்லி போன தேர்தலில் அவர் ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா மேல போய் டில்லியில காந்தி குடும்பத்து காலை பிடிச்சு ஆட்சியை தாமாங்கினாரு. தகுதிக்கும் திறமைக்கும் என்றைக்குமே அவர் வாய்ப்பு கொடுத்ததில்ல. கால் கையை பிடிச்சு பதவி பிடிக்கிறதுல தான் அவர் கவனம் இருந்தது. இது புதுச்சேரி மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? நீங்க போட்ட வாக்கு அவர் அவமானப்படுத்தலையா? மித்ரோ, यहां पर इस छोटे से प्रदेश में भ्रष्टाचार की गंगा को बहाने का काम ये नारायण सामी सरकार ने किया। இங்கே ஊழலை மட்டும் வளர்க்கும் ஒரே வேலையை தான் அவர் உருப்படியா செஞ்சிருக்காரு. தோத்தி சாரி ஸ்கேம், 15,000 करोड़ जो भारत सरकार ने यहां सीधे भेजे, मैं आज आप लोगों को पूछना चाहता हूं, आपके गांव में ये 15,000 करोड़ रुपया आया है क्या? पुदुचेरी इन वलर्ची काग मत्ती अरस नारायण सामी अरस 15,000 कोड़ी रूपाय वलंगीर का दला मुन्नुक वरनुन आनाल नींग सोलेंग उंग ऊर लेला अंद पनतोड वलर्चियो तिट्टंगलो वंदु सेंदिरका आया है क्या? मंदिर का बदल सुनेंगे तो मोदी जी ने भेजा हुआ 15,000 करोड़ कहां गया? ये नारायण स्वामी ने ये 15,000 करोड़ रुपया कट मनी कर गांधी परिवार की सेवा में दिल्ली भेज दिया। 15,000 कोड़ी रूपा कुंजल दिल्ली कुर्ते थे अंद पण उंग मक्कल के तिट्टमा वंदु सेर लेना वेर एंग पोय सेंदिरको? டெல்லியில காந்தி குடும்பத்துக்கு அதெல்லாத்தையும் திருப்பி விடுற வேலையை தான் அவர் உருப்படியா பண்ணியிருக்காரு. மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை கூட கொண்டு சேர்க்க முடியாத முதல்வர் தான் இங்க இதுவரை செயல்பட்டிருக்காரு. இன்னொன்னு, எஸ்டி எஸ்சி ஃபண்ட் கோ பி நஹி சோடா ஹை, இவர் பட்டியலினத்து மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை கூட விட்டு வைக்கவில்லை. புதுச்சேரி बोय बेरोजगारी में देश में नंबर वन है, जहां 75% से अधिक युवा बेरोजगार है। मैं आज आपको विश्वास दिलाकर जाता हूं, आप भारतीय जनता पार्टी के नेतृत्व में एनडीए की सरकार बनाइए, ये 75% का जो बेरोजगारी का दर है उसको हम 40% के नीचे लाकर रहेंगे। पुदुचेरी मुन्नाडी इरुक्कान पाक रहे பார்த்தா இங்க படிச்ச இளைஞர்கள் 75% பேர் வேலை இல்லாம இருக்காங்க. வேலை இல்லா திண்டாட்டத்துல போய் முன்னணியில இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், புதுச்சேரியில பாஜக ஆட்சி அமைந்தவுடன் இந்த எண்ணிக்கையை 40% கீழே நான் உடனடியாக கொண்டு வருவேன். எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம். மித்ரோ, புதுச்சேரிக்கு சுனாவ் மே காங்கிரஸ் பார்ட்டி நே வாதா கியா தா கி ஹம் ஐடி பார்க் லாயேங்கே, इलेक्ट्रॉनिक पार्क लाएंगे। मैं पूछना चाहता हूं नारायण स्वामी जी को, भैया नारायण स्वामी 5 साल खत्म हो गए, वो आईटी पार्क कहां है आपका? वो इलेक्ट्रॉनिक पार्क कहां है? जरा हमें भी तो तनिक एड्रेस दे दीजिए, जाकर हम देख ले इसको। अरे ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 50 ஏக்கர் நிலப்பரப்புல ஐடி பார்க் கட்டறேன்னாரு, எலக்ட்ரானிக் பார்க் கட்டறேன்னாரு,
அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சாரு, அதெல்லாம் வந்துச்சா உங்களுக்கு கிடைச்சதா? மித்ரோ, லோக்கல் பாடிஸ் கே சுனாவ் லோக்தந்திர கே அந்தர் பஹுத் மஹத்வபூர்ண ஹோதா ஹே. ஆப் பதாவ், லோக்கல் பாடிஸ் கே சுனாவ் பஞ்சாயத் சுனாவ் சமய் பர் ஹோனா சாஹியே யா நஹி ஹோனா சாஹியே? எல்லாரும் பதில் சொல்லுங்க. உங்க பதில் எனக்கு முக்கியம். பஞ்சாயத்து எலெக்ஷன் உங்களை நீங்களே ஆட்சி செய்யறதுக்கு மிக முக்கியமானது. உங்களுக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் கிடைச்சதா இல்லையா? மகர் ஆப்கே யஹாம் அந்திம் 2006 மே சுனா ஹுவா, 14 சாலோ சே ஹை கோர்ட் கே கஹனே கே பாவஜூத் பி சுனாவ் நஹி ஹுவா, கியூகி உன்கே மன் மே டர் தா அகர் சுனாவ் ஹுவா தோ பாஜ்பா கா கமல் யஹாம் கில் ஜாயேகா. अरे नारायण स्वामी, कब तक बचोगे? लोकल बॉडी के चुनाव नहीं हुए, इस बार विधानसभा के चुनाव के अंदर कमल खिलने जा रहा है, आप उसको रोक नहीं सकते. पंचायत தேர்தல் மிக முக்கியமானது, அதை நடத்தவே இல்லைங்க நாராயண் சாமி. காரணம் என்ன? பயம். எங்க தாமரை வந்துருமோன்னு பயம். அந்த அளவுக்கு பயந்துட்டார் நாராயண் சாமி. ஏய் நாராயண் சாமி, உன்ன நான் ஒரு கேள்வி கேக்குறேன். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல தாமரை தான் ஆட்சி அமைக்க போகுது, தப்பிச்சு உன்னால எங்கேயும் போக முடியாது. மித்ரோ, நாராயண் சாமிக்கு சர்க்கார் ஹர்டல் ஹோனே கே பாவஜூத் பாரதிய ஜனதா பார்ட்டி கி நரேந்திர மோடி ஜி கி சர்க்கார் நே டேர் சாரே காம் புதுச்சேரி கே லிய கே. புதுச்சேரி கே அந்தர் टूरिज्म को बढ़ावा करने देने के लिए उड़ान योजना के तहत बेंगलोर और हैदराबाद से पुदुचेरी को जोड़कर देश भर के यात्री श्री अरविंदो की समाधि के दर्शन करने आए, हमारे सारे दरिया किनारा पर पर्यटक आए, इसके लिए उड़ान योजना से पुदुचेरी को कनेक्ट करने का काम नरेंद्र मोदी जी ने किया है. परकम पादई तिटम, புதுச்சேரியின் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக பெங்களூர்ல இருந்தும் ஹைதராபாத்ல இருந்தும் டூரிசம் சுற்றுலாவை முன்னேற்றுவதற்காக மிகப்பெரிய பாதைகள் அமைக்கப்படும், பறக்கும் பாதை திட்டம். இது பிரதமர் நேரடி பார்வையிலேயே புதுச்சேரியை முன்னேற்றுவதற்காக இப்படி ஒரு திட்டம் அமைக்கப்படுகிறது. அபி அபி 25 தாரீக்கோ பிரதான மந்திரி நரேந்திர மோடி ஜி நே எக் சோதே போர்ட் கா பூமி பூஜன் கர்கர் யஹா பர் जो सागर किनारे रहने वाले लोग हैं, इनके विकास के लिए एक बहुत बड़ा रास्ता खुला है और ये पोर्ट 2009 से बंद था, अब बहुत जल्दी ही शुरू होने जा रहा है. இப்ப 25ஆம் தேதி இங்க வந்திருந்தாரே நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், கடல்புற மக்களின் மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை இங்கே தொடங்கி வந்திருக்கிறார். அது இந்த பகுதியில் வாழும் எல்லா பிரதேச பாண்டிச்சேரி காரைக்கால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேம்பாடாக அந்த திட்டங்கள் அமைய இருக்கிறது. மித்ரோ, அபி அபி 2 தின் பஹலே ஹி மோடி ஜி நே சத்நாத்புரம் சே லேகர் நாகப்பட்டினம் தக் ராஷ்ட்ரிய ராஜமார்க் நேஷனல் ஹைவே கே ஹிஸ்ஸே கோ 4 லேன் வாலா பனா கேனே கே லியே ஔர் கராய்கல் கே மே JIPMIR கா चरण एक का मेडिकल कॉलेज की आधारशिला भी रखने का काम किया. मुझे बताओ, कभी इतने छोटे से स्थान पर मेडिकल कॉलेज किसी सरकार ने दिया है? ये नरेंद्र मोदी सरकार है जो हमारे स्थान के विकास के लिए समर्पित है. मक्कले, நீங்கலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப ரெண்டு நாள் முன்னாடி பிரதமர் அறிவிச்சிட்டு போயிருக்கார், காரைக்கால்ல மருத்துவ கல்லூரி அமைய இருக்குன்னு. இதுவரைக்கும் இது போல நடந்திருக்கா? இந்த சின்ன பிரதேசத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரியை மத்திய அரசு அமைக்கிற இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை இதுவரை யாராவது உங்களுக்காக கொடுத்திருக்காங்களா? நம்ம நரேந்திர மோடி அரசு தான் கொடுத்திருக்கு. புதுசா நெடுஞ்சாலை திட்டம் நாகப்பட்டினம் வரை காரைக்கால் வழியாக போக இருக்கு. இது மாதிரி காரைக்கால் மாவட்டத்தின் நேரடி வளர்ச்சிக்காகவும் பல புதிய திட்டங்கள் மத்திய அரசால் இப்போது உருவாக்கப்படுகிறது. मित्रों, हमारे पुदुचेरी में और कराईकल में मछुआरों के लिए, मछली के व्यवसाय के लिए बहुत बड़ी पोटेंशियलिटी पड़ी है, संभावनाएं पड़ी है. अभी राहुल गांधी यहां आए कुछ दिन पहले, उन्होंने कहा
अरे मोदी जी, आप मछुआरों के लिए अलग डिपार्टमेंट क्यों नहीं बनाते हो? भैया राहुल, तुम वैकेशन पर थे, मोदी जी ने ऑलरेडी दो नया विभाग बनाने का काम 2019 में ही समाप्त कर दिया है, आपको ये मालूम नहीं है। இந்த பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதியில் மீனவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். மீனவ மக்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்ச நாள் முன்னாடி இங்க வந்திருந்தாரு பாருங்க நம்ம ராகுல் காந்தி, அவர் கேட்கிறாரு, ஏ மோடி நீங்க ஏன் வந்து இங்க இருக்கிற மீனவ மக்களுக்காக ஒரு தனித்துறையை உருவாக்கலன்னு. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவர் டூர் போயிருந்தாரா தூங்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. 2019 மீனவர்களுக்கான தனி துறையை உருவாக்கி இருக்கிறார் நம் பாரத பிரதமர். அது கூட தெரியாம அவர் வந்து கேள்வி கேட்டுட்டு போறாரு. மே புதுச்சேரிக்கு ஜனதா கோ பூச்சனா சாத்தா ஹூ கி ஜிஸ் பார்ட்டி கே நேதா சார் டம் சே லோக்சபா மே ஹே உஸ்கோ யே பி மாலூம் நஹீ ஹே கி 2 சால் சே இஸ் தேஸ் மே மத்ஸ்ய பாலன் விபாக் சுரூ ஹோ சுகா ஹே. वो पुदुचेरी का कल्याण वो पार्टी कर सकती है क्या, बताइए भाइयों? கட்சியின் தலைவர் வர்றாரு உங்க மாநிலத்துக்கு வந்து பேசுறாரு, அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, மீனவர்களுக்கான தனி துறை தனி டிபார்ட்மெண்ட் ஏன் உருவாக்கலன்னு. 2 மீனவர்களுக்கான தனி அமைச்சகமே நடந்துட்டு இருக்கு. அது கூட தெரியாம ஒருத்தர் வந்து என்னத்தை தான் செய்ய போறாரு உங்களுக்கு, இதத்தான் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அடிப்படை ஞானமும் அறிவும் இல்லாமல் அவர் வந்து இங்க பேசிட்டு போயிருக்காரு. மித்ரோ, मत्स्य पालन के महत्वपूर्ण इंफ्रास्ट्रक्चर की खामियों को दूर करने के लिए 20,000 करोड़ रुपए का बजट भारतीय जनता पार्टी की सरकार के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने दिया है, जो 50,00,000 से ज्यादा लोगों को रोजगारी देगा और भारत की मत्स्य निर्यात को एक्सपोर्ट को एक ट्रिलियन तक ले जाने का काम करेगा। मैं आपको बताना चाहता हूं कि इसका सबसे बड़ा फायदा हमारे पुदुचेरी को मिलने वाला है। நண்பர்களே, நாடு முழுவதும் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 20,000 கோடி ஒதுக்கி இருக்கார். மீனவர்கள் நலனுக்கு கிட்டத்தட்ட 50,00,000 பேர் பயன்பெறதுக்கான திட்டங்கள் உருவாக்கி இருக்கார். 1 டிரில்லியன் டாலர், எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல, 1 டிரில்லியன் 10 லட்சம் கோடி வரும். அதுபோல மிகப்பெரிய நலத்திட்டங்கள் உருவாக்கி இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், அத்தனை திட்டங்களுடைய பலன்களும் அதிகமாக புதுச்சேரியை வந்தடைய நான் பொறுப்பேத்துக்கிறேன். மித்ரோ, ப்ளூ ரெவல்யூஷன் ஸ்கீம் கே தஹத் கஹரே சமுத்ர மே மச்சலி பக்கடனே கே லியே மெக்கானிக்கல் போட் கரீதனே கே லியே 40,00,000 ருபியே கி சப்சிடி மச்சுவாரோ கோ भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार देती है। மீன் பிடிக்க போறாங்கல நம்ம சகோதர மீனவர்கள், அவங்க போட் தானியங்கி படகு வாங்குறதுக்கு 40,00,000 ரூபாய் மானியமா தருது கவர்மெண்ட். और अकेले पुदुचेरी को ब्लू रेवोल्यूशन स्कीम के तहत ही और स्कीमें अलग 39 करोड़ रुपया देने का काम किया है, जिसका फायदा 47,347 மச்சுவாரா பையோ ने உட்டாயா. நீல புரட்சி திட்டத்தின் கீழே இதுவரை பல முன்னேற்ற திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 29,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதுக்கான திட்டம் மொத்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. நேரடியாக தென் பிராந்தியத்தை 47,000 மேற்பட்ட மீனவர்கள் இதுவரை பயன்பெறுவதற்காக அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தில். பையோர் பேனோ, ये यूटी है, भारत सरकार की ढेर सारी स्कीमें मोदी जी ने यहाँ लागू की है। यहाँ पर स्वच्छ भारत मिशन के तहत 100% घरों में 89,090 घरों में शौचालय टॉयलेट बनाने का काम समाप्त कर दिया गया है। இங்கே கிட்டத்தட்ட 90,000 குடும்பங்களுக்கு வீடுகள்ல இலவச கழிப்பறை மத்திய அரசால கட்டி தரப்பட்டுள்ளது. இதுவரை சுற்றுப்புற சுகாதார மேம்பாட்டுக்காக 90,000 குடும்பங்கள் இருக்கிற வீடுகளுக்கு இலவச கழிப்பறை கட்டி தரப்பட்டுள்ளது. ஏக் ராஷ்டிர ஏக் ரேஷன் கார்டு ஒன் நேஷன் ஒன் ராஷன் கார்டு கி ஸ்கீம் பூரி 100% 6,25,000 ஃபேமிலி கோ யஹா மில் கயி ஹை. அகர் புதுச்சேரி சே கோய் தமிழ்நாடு கே அந்தர் நௌகரி கே லியே ஜாதா ஹை
तो उसको भी अपना राशन तमिलनाडु हो, कर्नाटक हो, हैदराबाद हो, केरल हो, कहीं पर भी मिल सके, इस प्रकार की व्यवस्था नरेंद्र मोदी सरकार ने की है। குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறாங்க, அந்தந்த மாநில அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ரேஷன் கொடுக்கிறதுக்கு. ஆனா மோடி என்ன செஞ்சாரு, ஒரே நாடு ஒரே கார்டுன்ற திட்டம் கொடுத்தாரு. புதுச்சேரியிலேருந்து தொழில் முறையாக வேற மாநிலங்களுக்கு மாற்றி செல்பவர்கள் அந்தந்த மாநிலங்களில், சென்னையோ கர்நாடகமோ ஆந்திராவோ எங்க போனாலும் அந்தந்த மாநிலங்கள்லயும் அவங்க ரேஷன் பொருள் வாங்குற வசதி மோடி ஆட்சியில் தான் உருவானது. மித்ரோ, புதுச்சேரிக்கோ केरोसिन मुक्त बनाना, मतलब हर एक घर में, गरीब से गरीब घर में गैस का सिलेंडर पहुंचाने का काम जो 70 साल से कांग्रेस पार्टी नहीं कर पाई, भारतीय जनता पार्टी ने 5 साल के अंदर पूरा कर दिया है। பெண்கள் எல்லாம் வீட்ல சமைக்க விறகையும் சீமன் அடுப்பையும் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் அரசு இந்த மாதிரி துன்பப்படுற சமையல் அறையிலேயே மூழ்கி கிடக்கிற பெண்கள் பத்தி கவலைப்படல. 5 ஆண்டுகள்ல மண்ணெண்ணெய் அடுப்பே இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டியவர் மோடி அவர்கள். எல்லாருக்குமே உஜ்வாலா ஸ்கீம்ல இலவச சிலிண்டர் கொடுத்தாரு. பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா யஹா லாகு கர் தி கயி ஹை, ஹஜாரோ லோகோ நே இஸ்கா ஃபாயதா லியா ஹை, கரோடோ ருபியா பாரத் சர்க்கார் நே சீதா உன்கே ஆபரேஷன் கா சுகாயா ஹை, 24 से ज्यादा अस्पताल ये छोटे से प्रदेश के अंदर एमपैनल करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। महत्व காப்புறுதி திட்டம் உங்களுக்கு தெரியுமா, புதுச்சேரி மாநிலத்தில மட்டும் 24 மருத்துவமனை இலவசமாக உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ மருத்துவ உதவி தருது, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ। மித்ரோ, यहां पर जल जीवन मिशन भी लागू हो रहा है। मैं आप सभी को आश्वस्त करना चाहता हूं कि आप भाजपा की सरकार बनाइए, एनडीए की सरकार बनाइए, 2022 आजादी के 75 साल जब होंगे तब यहां पर हर गरीब के घर में नल से, पाइपलाइन से शुद्ध पीने का पानी पहुंचाने का काम ये भारतीय जनता पार्टी की सरकार करेगी। आगवे நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏவின் ஆட்சியை உருவாக்குங்கள். உங்களுக்கு நான் தர உத்தரவாதம், எப்ப இந்தியா வந்து தன்னுடைய 75th சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்குமோ அப்போது இங்கே புதுச்சேரியிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இருக்கும். வீட்டில் பைப்பை திறந்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். மித்ரோ, ஹமாரே பிரதான் மந்திரி ஜி நே बेस्ट का नारा दिया है, पुदुचेरी को बेस्ट बनाना है। बेस्ट का मतलब है बी से होता है बिजनेस, ई से होता है एजुकेशन, एस से होता है स्पिरिचुअल हब और टी से होता है टूरिज्म। ये बेस्ट के 4 शब्दों ही पुदुचेरी के विकास की एक नींव है। इसके आधार पर ये पुदुचेरी को देश का गहना बनाने का काम ये भारतीय जनता पार्टी की सरकार करेगी। நண்பர்களே, 25th நம்ம பாரத பிரதமர் வந்து உங்ககிட்ட பேசினாரு, என்ன சொன்னாரு, புதுச்சேரிய பெஸ்டா உருவாக்குவேன்னாரு, சொன்னாரா இல்லையா? பெஸ்ட்னா என்ன? பீனா பிசினஸ், ஈனா எஜுகேஷன், எஸ்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல், அதனால வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா, இது 4 புதுச்சேரியை உன்னதமான மாநிலமாக ஆக்கி காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு। मित्रों, पुदुचेरी का युवा स्मार्ट है, मेहनती है, उसको मौका चाहिए। मैं पुदुचेरी के युवाओं को कहना चाहता हूं, आप एक बार परिवर्तन कर कमल की सरकार बनाइए, विश्व भर के युवाओं के साथ स्पर्धा करने का प्लेटफॉर्म नरेंद्र मोदी जी आपको देंगे। पुदुचेरी ले கல்வி அறிவு மிக அதிகம், இங்க இருக்க இளைஞர்கள் திறமை வாய்ந்த இளைஞர்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாம், ஆனா அந்த திறமைக்கு இங்க இதுவரைக்கும் தீனி போடப்படல. புதுச்சேரியில இருக்க இளைஞர்களே, ஒரு முறை ஆட்சியை மாற்றி காட்டுங்கள், உங்கள் அத்தனை பேர் தலை எழுத்தையும் கல்வி வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக மாற்றி காட்டும். மித்ரோ, சப்ஸ் அந்த மே மே ஆப் லோகோ சே க்ஷமா பிரார்த்தி பி ஹூ,
क्योंकि मैं महान तमिल भाषा में बोल नहीं सकता, मुझे भी तमिल भाषा में अगर मैं बोल सकता तो बहुत अच्छा लगता। நண்பர்களே உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னன்னா உலகின் உன்னதமான மூத்த தமிழ் மொழியில் என்னால பேச முடியலையேங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கு, நான் அதுல பேசியிருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மகர் ஆஜ் மன் கி பாத் மே ஹமாரே பிரதான் மந்திரி ஜி நே கஹா ஹே கி வோ சிஎம் தே தப் பி தமிழ் சீக்னா சாத்தே தே வியஸ்தத்தா கா காரண் சீக் நஹீ பாயே, பிஎம் ஹே ஃபிர் பி उन्होंने कहा है कि मैं तमिल सीखना चाहता हूं और तमिल भाइयों से तमिल भाषा में बात करना चाहता हूं। मन की बात நம்ம பிரதமர் பெருமையோட சொன்னார், நான் வந்து குஜராத்ல சிஎம்ஆ இருக்கப்பயே தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேலைப்பழு காரணமா என்னால கத்துக்க முடியலன்னு, ஆனா இப்ப பிரதமரான பிறகு சொல்றார் நான் இன்னும் அந்த ஆசையை விடல, கண்டிப்பா தமிழ் கத்துக்குவேன், தமிழ்ல நான் எல்லாரோடையும் பேச ஆசைப்படுறேன்னு இன்னும் அந்த ஆசையை மறக்காம இருக்கார். அப்படிப்பட்ட உன்னதமான மொழியில உங்கள்ட்ட பேசணும்னு நானும் ஆசைப்படுறேன். मुझे बताइए कराईकल के लोग बताए कि आप मोदी जी के हाथ मजबूत करोगे? காரைக்கால் மக்களே எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஒரே குரல்ல, மோடியின் கரத்தை வலுப்படுத்துவீர்களா? கமல் கே நிசான் பர் பட்டன் தபாயேங்க? தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீங்களா? भाजपा की सरकार बनाएंगे? बाजा कार से उरुवाक वीरगला? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, रेंड कई तुकेंगे, विजय संकल्प की मुट्ठी बीचिए और प्रचंड आवाज से बोलिए भारत माता की जय, भारत माता की, उरत्त कुरल सोलेंगे भारत माता की जय, भारत माता की सोलेंगे, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम।